வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சாப்பாடு ரெடி யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக் சோயா 65 எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த சோயா வந்து பார்த்தீங்கன்னா நான்வெஜ்ஜுக்கு ஈக்குவலான சத்துக்கள் அடங்கியிருக்கு, அதே சமயத்தில் டேஸ்ட்டும் அதே மாதிரி கிடைக்கும். இந்த சோயா 65 நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நம்ம ஒரு கப் சோயா வந்து எடுத்துருக்கோம். ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணி போல் நல்லா பாயில் பண்ண விடுங்க. அது கூட லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி வந்து நல்லா கொதிக்கும்போது இந்த ஒரு கப் சோயாவை அதில் ஆட் பண்ணிக்கோங்க. சோயா நல்லா வேகற முடிய நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஒரு 3 மினிட்ஸில் சோயா நல்லா வெந்துடும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சோயாவை வந்து சுடுதண்ணியை நம்ம வடித்து எடுத்துக்குவோம். சுடுதண்ணியிலேருந்து எடுத்த உடனே ஆறின தண்ணி நம்ம இதில் சேர்த்திக்கலாம். கோல்டு வாட்டர் இதில் சேர்த்திக்கலாம். கோல்டு வாட்டரில் இருந்து நல்லா புளிஞ்சு வேற ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த சோயாவை தண்ணி இல்லாமல் புளிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த 65 செய்கிறப்ப பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, அரிசி மாவு, கடலை மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட், உப்பு, தயிர் இதெல்லாம் நமக்கு தேவை. இந்த நம்ம புளிஞ்சு வச்சுருக்கிற சோயா கூட வந்து நம்ம இப்போது பொருட்களை நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டீஸ்பூன் சேர்த்திக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க, காரத்துக்கு தகுந்த மாதிரி. கரம் மசாலா 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி மாவு 3/4 கப் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு 1 கப் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சோயா வந்து வேக வைக்கும் போது உப்பு சேர்த்து வேக வச்சுருக்கோம். உப்பு வந்து கம்மியாக ஆட் பண்ணுங்கள். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஃபுட் கலர் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். தயிர் வந்து 1 டீஸ்பூன் போல் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு கடாய் வச்சுட்டு அதில் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரை பண்ணுறதுக்கு ஊறவெல்லாம் தேவையில்லை. அப்படியே நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து எண்ணெயில் பொரித்தோம்னா நம்மளுடைய சோயா 65 ரெடி. இது வந்து ஒரு சிக்கன் டேஸ்டில் சிக்கன் 65 மாதிரியே சோயா 65 டேஸ்ட்டும் இருக்கும். அதே சமயத்தில் அதோட சத்துக்கள், ஃபைபர் கண்டென்ட்டு, புரதம் இதெல்லாம் அதிகமாக நிறைந்தது. இந்த சோயா 65 குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுங்க. இது வந்து நீங்கள் பிரியாணி கூட, ஒயிட் ரைஸ் கூட சேர்ந்து பரிமாறலாம். நம்முடைய சோயா 65 ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி ஹெல்த்தியான ரெசிபி வந்து உங்களை ரீச் பண்ணணுன்னா நீங்கள் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.